இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான வெட்கங்கெட்ட அரசாங்கம், திமுக அரசாங்கம். அந்த கேவலங்களுக்கெல்லாம் ஒத்து போகின்ற கூட்டணி கட்சிகள், அதனாலே சவுக்கு சங்கர் எல்லாம் எதிர்கட்சி ஆகிவிட்டாங்க. சவுக்கு சங்கரை கை செய்ய போகிறவர் என்ன மனதில் திரும்பினாரா, இல்லை உன்னுடைய கருவூலத்தை கொள்ளையடித்தாரா, என்ன செய்தார் என்று கேட்டிருக்கேன். 5 கலெக்டர்களும் உன்னுடைய மனதை தேடி இருக்கிறான். 38,000 கோடி அதனுடைய சந்தை மதிப்பு, 4,000 கோடி வரவு வைத்திருக்கிறார். அப்படியானால் 10 ரூபாய் கொள்ளையடித்தால் 1 ரூபாய் வரவு. அந்த மணல் அல்லதுபட்டது கேள்வி இல்லை. 34,000 கோடி தேடப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து எந்த எதிர்கட்சியும் தமிழ்நாட்டிலும் கேட்கவில்லை. எல்லாம் கூட்டணியில் இருக்காங்களே. ஏய், கூட்டணியில் இருந்தால் கொள்ளையடிக்கட்டும் என்று சொன்னால் நீயும் சேர்ந்து கொள்ளையடிப்பதாக தானே பொருள். செந்தில் பாலாஜி இவ்வளவு பெரிய கொள்ளையை அடிக்கலாமா, இவர் ஏன் மந்திரியாக வைத்திருக்கிறார் என்று உன்னால் கேட்க முடியவில்லை என்றால் நீ எப்படி எதிர்கட்சியாக இருப்பாய்? தப்பு செய்கின்ற போது எதிர்க்க உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் வெறும் மோடி மோடி என்றால் இது படி முடிவு சாண்டி. மோடி என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் ராமர் கோயிலை கட்டுவதனால் ஒன்றும் லாபம் ஏற்பட போவதில்லை. ராமரை போல் நீங்கள் ஆழ்வீர்கள் என்றால் இந்த நாடு பயனடை. அப்போ இந்த ஊழலெல்லாம் திருப்பறத்துக்காக செலவிச்சாரு. அதான் வேற ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். நாங்கள் தமிழை கொண்டாடுகிறோம், திருவள்ளுவரை கொண்டாடுகிறோம். இந்த நாட்டிலே மீண்டும் அரிஸ்டாட்டில் தமிழ்நாட்டிலே பிறந்து ஆட்சிக்கு வந்து அவர் மேடையில திருமாவளவன் கட்சி மேடையில பேசுகிறார். எவ்வளவு அறிவான பேச்சு, கைக்கு மேலே தூக்கி கை இருக்கிறார். என்ன கேவலமாக போய்விட்டார். இந்த ரவியை கொண்டு வந்து வைத்து கொண்டு என்ன செய்வது? இந்த ஆள் ஒரு உளறுவாய், அரலூஸ். இது கவர்னர் ஆவரு. டிஎன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய ஐயா பழகரப்பையா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். முதல்ல நீச்சுக்குள்ளே அவர் இருப்போம். ஐயா வணக்கம், நல்லா. சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே வந்து 5 பிரிவுகளின் கீழே காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பரந்தூர் விமான நிலையம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல மாதங்களாக அந்த மக்கள் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலங்களை கொடுக்க மாட்டோம், விவசாய நிலங்களை அப்படின்னு அங்கே தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை நேரில் வந்து சென்று ஆதரவு தெரிவிப்பதற்காக சென்ற சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் தான் ஒரு தனியான எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருந்தார். ஏற்கனவே ஒரு முறை உள்ளே வைத்தார்கள், பிறகு வெளியே வந்தார். இப்பொழுது மீண்டும் உள்ளே வைத்தால் என்ன, உள்ளே இருந்து விடுவாரா? நான் சொல்கிறேன், இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான வெட்கங்கெட்ட அரசாங்கம், திமுக அரசாங்கம். இல்லாவிட்டால் அவர் என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரோ அதை மறுக்க வேண்டியதானே. உன்னிடம் எவ்வளவோ பிரச்சார பேரங்கிகளெல்லாம் இருக்கிறார்கள், அதை சொல்லி மறுக்க வேண்டியதானே. அல்லது இன்ன கருத்தை அவர் இன்ன விதமாக தவறாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி வழக்கு போடலாம். ஆனால் ஆதாரத்தோடு வைக்கிறார் குற்றச்சாட்டு. ஆதாரத்தோடு வைக்கின்ற போது அப்புறம் இதை தான் இப்படி தான் கைது செய்ய முடியும், இந்த வழக்குகள் தான் போட முடியும். அதனால் இது ரொம்ப, நான் எல்லா கேவலங்களையும் செய்வேன். அந்த கேவலங்களுக்கெல்லாம் ஒத்து போகின்ற கூட்டணி கட்சிகள், அதனாலே சவுக்கு சங்கர் எல்லாம் எதிர்கட்சி ஆகிவிட்டார். இப்பொழுது 12 கட்சிகள் இருக்கின்றன அவரோடு. அவையெல்லாம் எதிர்கட்சிகளாக இருந்தால் சவுக்கு சங்கர் எதிர்கட்சி ஆக வேண்டிய தேவையில்லை. நானெல்லாம் எதிர்கட்சி பேச வேண்டிய தேவையில்லை. அவர்கள் நீண்ட கால கட்சிகள். இவர்களெல்லாம் ஒரு கூட்டணிக்கு ஒரு இடமும் இரண்டு இடமும் பெறுவதற்கு எந்த தப்பு செய்தாலும் சரி, செந்தில் பாலாஜி தப்பாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு தப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இவர்கள் வந்து அவரோடு அரசாங்கத்தோடு ஒத்துப்போகின்ற காரணத்தினால் எதிர்குரலே இல்லை. சீமான் போன்றவர்கள் முறை இல்லாமல் பேசுகிறார்கள், உளறுகிறார்கள். நான் சொல்கிறேன், சிங்களவனை மீனவன் கையில் துப்பாக்கியை கொடுத்து சிங்களவனை சுட்டு விட்டு வர சொல்வேன், என்னுடைய ஆட்சி வந்தால் என்று பேசினால் இது என்ன அரசியல்? நெய்தல் படை கட்டமைப்புன்னு சொல்கிறார். நெய்தல் படை துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு எல்லாரையும் சுட்டு விட்டுறோம், பட் சீனனையும் கூட சுட்டு விட்டு வரோம். இதெல்லாம் என்ன பேச்சு? இந்த அரசியலெல்லாம் பேசி நம்முடைய நேரம் பொழுது எல்லாமே வீணாகிறது. அவர் பேசுவது பாதி நேரம் இப்படி தான் இருக்கிறது. இல்லை, அவர் சீமான் அவர்கள் நிறைய கருத்துக்கள் பேசினாலும் நிறைய அறிவார்ந்த கருத்துக்கள் பேசுகிறார். இயற்கையை பார்க்கணும், மலைகளை காப்பாற்றணும். இயற்கை மலைகளெல்லாம் காப்பாற்ற வேண்டும் இல்லை, யாருக்கும் மறுப்பு இருக்க முடியாது. இது என்ன பேச்சு என்று கேட்குறேன். அவர் வெனிஸுக்கு போகிறாரா என்றால் அவன் இங்கே வந்து நம்முடைய செல்வத்தை கொள்ளையடித்து கொண்டு போக விட மாட்டேன் என்று சொன்னால் வேண்டாம், யாரையும் வர விட வேண்டாம்,
இங்கேயே நாம் எப்பொழுதும் போல கோழி வைத்து கொண்டிருக்கலாம். அதாவது ஏதோ ஒரு பொருளாதார கொள்கை அவையெல்லாம் இருக்க வேண்டும். ஒரு இன்றைக்கு திறந்த பொருளாதாரம் இருக்கிறது. இந்த திறந்த பொருளாதாரத்தில் எப்படி கார்ப்பரேட்டுகள் உருவாகின்றன, எப்படி கார்ப்பரேட்டுகள் கொள்ளையடிக்கின்றன, அவை எப்படி அரசுகளை கட்டுப்படுத்துகின்றன என்பதை பேசினால் அதில் பொருள் இருக்கிறது. அதெல்லாம் பேசுகிறார் சிம்மா, பொருள் இருக்கிறது. ஆனால் இங்கே வந்தால் தமிழ்நாட்டு வளத்தை சுருட்டி கொண்டு போவான், ஆகவே அவன் வெளிநாட்டு முதலீடு வருவதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதெல்லாம் இதெல்லாம் ஒரு எக்கானமிஸ்ட்டு என்ன உலகத்தில் என்ன பொருளாதாரம் பேசப்படுகிறது. இன்றைக்கு ஏற்கனவே சோசியலிசம் இருந்தபோது இந்த கட்டுப்பாடுகளெல்லாம் இருந்தன, அதனாலே வளர்ச்சி இல்லை என்று சொல்லித்தான் திறந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்தார்கள். திறந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்தால் அவன் வர வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி தெளிவான படிப்பு, தெளிவான சிந்தனை இதெல்லாம் இல்லாமல் பேசப்படுகின்ற பேச்சது. ஆகவே இவரை போன்றவர்கள் உணர்வது என்பது வேறு. ஆனால் சவுக்கு சங்கர் பலவற்றை தெளிவாக ஆதாரத்தோடு பேசுகிறார். நான் பல சமயங்களிலே அவருடைய வீடியோக்களை பார்த்திருக்கிறேன். ஆகவே அவரை போய் யார் என்ன சொன்னாலும் உழுகிறானோ நன்றாக பேசுகிறானோ, அதில் உனக்கு என்ன பாதிப்பு? ஒருவன் அவமானப்படுத்தினால் அவமானப்படுத்தியதற்கு வழக்கு போடலாம், அவதூறு வழக்கு போடலாம், போடு அவதூறு வழக்கு. அது இல்லாமல் இருக்கிற செக்ஷன்களையெல்லாம் திறந்து விட்டு அவரை பிடித்து மறுபடியும் உள்ளே வைக்கிறேன் என்று சொல்லி பறந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது ஒரு பகுதி விவசாயிகள். அந்த கருத்தை ஆதரிக்கின்ற ஒரு ஒரு இருப்பார். நீ ஆதரிக்கவில்லையா அந்த சேலத்திலிருந்து எட்டு வழி பாதை போடப்படுகின்ற போது அது நிலங்களை எல்லாம் எடுத்து எட்டு வழி பாதை போடுவது சரியில்லை என்று சொல்லி எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்பொழுது நீ அதை ஆதரிக்கவில்லையா? இப்போ பசுமை சாலையை கொண்டு வராங்க. ஒரு கருத்தை ஒருவன் கொண்டிருக்கிறான் என்பதற்காக அவனை கைது செய்வது என்பது ரொம்ப நாளைக்கு ஓடாது. கடைசியில் உங்களுடைய ஆட்சி வீழ்ச்சியில் தான் அது போய் முடியும். இப்பொழுதே 2.5 ஆண்டுகளில் திமுக எவ்வளவு கேவலப்பட்டு போயிருக்கிறது என்பதை அவர்களால் உணர முடியாது. அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், அதுவும் திரும்பி பார்க்க மாட்டார். கண்ணாடியும் அப்படி தான் தோற்றுத்தான் அறிவாரியே தவிர தானாக என்ன நடக்கிறது என்பதை அறிவதற்கான தன்மை அவர்களுக்கு இல்லை. எல்லா தவறுகளையும் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா தவறுகளையும் செய்து என்ன தவறுகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க? என்ன தவறு செய்யவில்லை? ஆட்சி சரியாக நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, என்ன சரியாக நடக்கிறது? நான் விடாமல் ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறேன். அதாவது 5 கலெக்டர்கள் மணலை சுரண்டினார்கள். இது விண்வெளி வழியாக ஆய்வு செய்யப்பட்டு அறியப்பட்டது. அதில் மத்திய புலனாய்வுத்துறை உள்ளே நுழைகிறது, மத்திய அமலாக்கத்துறை உள்ளே நுழைந்து அவர்களை கைது செய்வதற்காக அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்படுகிறது. உடனே பதறுகிறார் நம்முடைய முதலமைச்சர். உடனே நீதிமன்றத்துக்கு போய் இவரை வழக்காடுகிறார். ஆட்களை வைத்து வழக்காடுகிற போது இவர் சொன்னார், கூட்டாட்சி தத்துவமே அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிவிட்டது, இந்தியா ஒற்றை ஆட்சி முறையை நோக்கி நடக்கிறது. விடாமல் சொல்கிறார், இந்தியா என்பது ஒற்றை ஆட்சி முறையாக ஆகிவிடும், மாநிலங்களெல்லாம் உரிமை இழந்து விடும், எல்லா மாநிலங்களும் கலைக்கப்பட்டு காஷ்மீர் போல ஆக்கப்படும் என்று இவர் விடாமல் சொல்கிறார். நான் சொல்கிறேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் ஆட்சிக்கு வந்து காஷ்மீரை பழைய நிலைக்கு உருவாக்குவோம், 370வது பிரிவை மீண்டும் உயிர்ப்பிப்போம், அரசியல் சாசனத்தில் கிழித்தறியப்பட்ட பக்கங்களை மீண்டும் ஒட்டுவோம் என்று நீ சொல்லவில்லையே. ஏன் சொல்ல மறுக்கிறது? ஏன் சொல்ல முடியவில்லை? நீ மட்டும் சொல்ல முடியாது, எல்லாரும் சேர்ந்து சொல்ல வேண்டும். சொல்லவில்லையே ஏன்? இன்னொரு காஷ்மீர் உருவாவதற்கு மோடி வந்தால்தானே உருவாகும், காஷ்மீர் அழியும். நாங்கள் வந்து மீண்டும் காஷ்மீரை பழைய நிலைக்கு உயர்த்துவோம், அவர்களுடைய எல்லா தனி உரிமைகளையும் பாதுகாத்து கொடுப்போம், 370 திரும்ப கொடுப்போம்னு சொல்ல, 370 மறுபடியும் உண்டாக்கி கொடுப்போம் என்று சொல்ல வேண்டியதானே. சொல்லவில்லையே, அது அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். இவர் பேசுகிறார் காஷ்மீர் மாதிரி ஆகிவிடும் என்று. இவர் சொல்லுகிறார் கூட்டாட்சி தத்துவம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது, 5 கலெக்டர்களின் மீது அமலாக்கத்துறை வழக்கு தொடுக்கிறது என்று இவர் சொன்னார். நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு அது இந்த வழக்கை அமலாக்கத்துறை நடத்த வேண்டாம் என்று சொல்லி விழுந்து விட்டது. நான் சொல்கிறேன், கோர்ட்டே அப்பொழுது சொல்லியிருக்க வேண்டும், யார் நடத்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், இதற்காக சிபிஐ கையில் ஒப்படைக்கிறேன் என்று நீதிமன்றம் சொல்லலாம். இந்த வழக்கை நான் சிபிஐ கையில் ஒப்படைக்கிறேன், ஏனென்றால் அரசு சம்பந்தப்பட்டவர்கள் கலெக்டர்கள் என்கின்ற காரணத்தினால், இதில் அரசுக்கும் பங்கு இருக்கிறது என்கின்ற கருத்து இருக்கிற காரணத்தினால் நான் சிபிஐயிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி மாநில வழக்குகள் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படுவது உண்டு. என்ன அப்படி ஒப்படைத்திருக்கலாம், கோர்ட்டு மீறி ஒப்படைக்கலாம், சாதாரணமாக ஒப்படைக்க முடியாது பண்ணியிருக்கலாம். கோர்ட்டு ஒன்றும் சொல்லவில்லை, உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி விலக்கி கொண்டது. சரி, உனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, இவன் மணலை தேடியது தவறு என்று 5 கலெக்டர்களையும் கைது செய்தாயா? செய்யலை. நீ சவுக்கு சங்கரை கைது செய்ய போகிறாய், அவர் என்ன மணலை தேடினாரா, இல்லை உன்னுடைய கருவூலத்தை கொள்ளையடித்தாரா, என்ன செய்தார் என்று கேட்கிறேன். 5 கலெக்டர்களும் உன்னுடைய மணலை தேடி இருக்கிறான், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க, அவன் நடவடிக்கை எடுக்கவில்லை.
எவ்வளவு திருடியிருக்கிறான் என்பதை விண்வெளி மூலமாக ஆராய்ந்தார்கள். 38,000 கோடி அதனுடைய சந்தை மதிப்பு, 4,000 கோடி வரவு வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் 10 ரூபாய் கொள்ளையடித்தால் 1 ரூபாய் வரவு வைப்பு. இப்போ பேலன்ஸ் 34,000 கோடி எங்கன்னு ஒரு கேள்வி. 34,000 கோடி இருந்தால் ஆண்களுக்கும் இலவச பஸ் கொடுக்கலாமே. 34,000 கோடி இருந்தால் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இரவு உணவும் கட்டி கொடுத்து அனுப்புறாமே. பள்ளிக்கூடங்களுடைய தரங்களையும் உயர்த்தலாம். 34,000 கோடி இருந்தால் 20% பேர் இரவு உணவு இல்லாமல் படுக்க போகிறார்கள், அவர்களுக்கு இரவு உணவு அளிக்கலாமே. இதை அடித்து நீ கொண்டே வெனிஸில் முதலீடு செய்வதற்கு எதற்கு இந்த பணமெல்லாம் நீங்கள் அளிப்பது எதற்காக என்று கேட்கிறேன். உலகம் பூராவும் நீங்கள் முதலீடு செய்யுங்கள், ஒன்றும் கொண்டு போக முடியாது. ஜெயலலிதா கொண்டு போகவில்லை, கருணாநிதி கொண்டு போகவில்லை, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிறேன். தமிழ்நாட்டை வந்து உயர்த்தணும், தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம் வெனிஸில் போய் இவருடைய சொந்த குடும்பத்தின் பேரால் முதலீடு செய்தால், துபாயிலும் வெனிஸிலும் முதலீடு செய்தால் தமிழ்நாட்டு பொருளாதாரம் உயர்ந்து விடுமா என்று கேட்கிறேன். அது ஒரு பக்கம் அவர் கேட்டோம். இந்த 34,000 கோடி அடிக்கிறார்களே, இவர்கள் வழக்கு தொடுத்தார்களா என்று கேட்கிறேன். நீதியாக இருந்தால், ஏனென்றால் குற்றச்சாட்டு வந்துவிட்டது, மணல் 34,000 கோடி இவர்கள் 4,000 கோடி தான் உணவு வந்தது, ஏன் என்று அந்த கலெக்டர் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? மைய அரசு தொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கிறாய், சரி, நீதிமன்றம் ஒப்புக்கொண்டு விட்டது. இது ராயப்பேட்டை போலீஸ் அரங்கத்தைச் சேர்ந்த வழக்கில்லை, நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த வழக்கு. ராயப்பேட்டை போலீஸ் அரங்கம் வழக்கு தொடுக்கக்கூடாது என்பது நியாயம். நுங்கம்பாக்கம் சரகம் தொடுக்க வேண்டுமா இல்லையா? ஏன் இதுவரைக்கும் தொடுக்கல? ஏன் தொடுக்கல? ஆக ராயப்பேட்டை சரகத்தை சேர்ந்த வழக்கில்லை என்று சொன்னால் திருடன் வீட்டுக்கு போய்விடுவானா? நுங்கம்பாக்கம் தொடுக்காது என்று சொன்னால் திருடன் வீட்டுக்கு போவது. அந்த 5 கலெக்டர்கள் மீது எந்த வழக்கும் இல்லை, அந்த மணல் அல்லாதப்பட்ட கேள்வி இல்லை, 34,000 கோடி திருடப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து எந்த எதிர்கட்சியும் தமிழ்நாட்டிலும் கேட்கவில்லை. 34,000 கோடி கம்யூனிஸ்ட் கேட்கவில்லை, சிபிஐ கேட்கவில்லை, சிபிஎம் கேட்கவில்லை, திருமாவளவன் கேட்கவில்லை, வைகோ கேட்கவில்லை, யாரும் கேட்கவில்லை. எல்லாம் கூட்டணியில் இருக்காங்களே. கூட்டணியில் இருந்தால் கொள்ளையடிக்கட்டும் என்று சொன்னால் நீயும் சேர்ந்து கொள்ளையடிப்பதாகத்தானே பொருள். கொள்ளையடிக்கப்படுவது மக்களுடைய பணம், கொள்ளையடிப்பவன் ஒருவன், அவரோடு சேர்ந்து கொண்டு நீயும் இருந்தால் உனக்கும் பங்கு தருகிறானா? ஏன் உங்களுடைய கடமையை நீ செய்யவில்லை என்று நான் கேட்கிறேன். எதிர்த்து கேள்வி கேட்டால் எலெக்ஷனில் சீட் எப்படி வாங்க முடியும்? சீட்டு வாங்காவிட்டால் அதுக்காகத்தான் நீ இருக்கிறாய் என்று கேட்கிறேன். மக்களை காப்பதற்காக இருக்கிறாயா, சீட்டு வாங்குவதற்காக இருக்கிறாயா? மக்களிடம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வளர். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, தேர்தலில் நாங்கள் நின்று ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தான் எதிர்த்து கேள்வி கேட்க முடியும்னு சொல்லுவாங்க. எந்த எதிர்த்து கேள்வி கேட்டாய்? 34,000 கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறேன். அதை கேள்வி கேட்பதற்கு உனக்கு யோக்கியதை இல்லை. நீ கூட்டணி கட்சி என்று சொல்கிறாய், அப்படியானால் எவனை போய் கேள்வி கேட்கப் போகிறாய்? நான் சொல்கிறேன், அவன் திருடினால் திருட்டி, இவன் திருடினால் ரொம்ப சிறந்த செயலா, மாண்புமிகு செயலா? நான் சொல்கிறேன், முந்தைய நாட்டில் இவ்வளவு பெரிய திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது, பெரும் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் இதை செய்து கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜியை கைது செய்தால் சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்தார் என்றுதான் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கின்றனவே தவிர, செந்தில் பாலாஜி இவ்வளவு பெரிய கொள்ளையை அடிக்கலாமா, இவர் ஏன் மந்திரியாக வைத்திருக்கிறார் என்று உன்னால் கேட்க முடியவில்லை என்றால் நீ எப்படி எதிர்கட்சியாக இருப்பாய்? அதனாலே தான் சீமான் போன்றவர்கள் எதிர்கட்சி போல ஒரு பாவனை ஏற்படுகிறது. ஒருவனுமே எதிர்கட்சி இல்லையே, எல்லாரும் ஒன்று இந்த பக்கம் இருக்கிறாள் இல்லை அந்த பக்கம் இல்லை. நீங்க சொல்வதை பார்த்தா எந்த கட்சிகளும் கேள்வி கேட்கறது இல்லை, திரு சீமான் அவர்கள் மட்டும்தான் எதிர்கட்சி மாதிரி கேள்வி கேட்கிறார். சீமான் கேட்பது உடல்கள், பாதி உடல்கள் சும்மா அவர் பேசுவது, அங்கிருந்து முதலீடு வந்தால் என்னுடைய வளம் போய்விடும் என்று சொன்னால் அப்புறம் வேலை பார்ப்பவனுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்காது, இந்த மண்ணிலே தொழில்கள் வளரும் வளராது, என்ன பேச்சு? இந்த எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை எதிர்கட்சிகள் செய்யாததினால், கூட்டணி என்று 5 ஆண்டுகளுக்கும் காலம் போடுகிற காரணத்தினால், தமிழ்நாட்டு மக்கள் உன்னுடைய ஆதரவையும் அவர்கள் சேர்த்துக் கொள்கிற காரணத்தினால் கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் சுரண்டப்படுகிறார்கள். ஒரு எதிர்கட்சி கூட வேண்டாமா? ஆனால் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கேட்கிறார், ஆனந்த் வெங்கடேசன், 230 நாட்கள் ஆகியுமே இதுவரைக்கும் ஏன் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கலை? ஒரு அரசு அதிகாரி கேட்கிறேன், நல்ல கேள்வி நான் கேட்கிறேன். இதை எதிர்கட்சிகள் பேச வேண்டும், நீதிமன்றம் பேசுகிறது. இங்கே பாருங்க, சவுக்கு சங்கர் பேசுவதற்கு காரணம் இங்கே எதிர்கட்சி இல்லை, அதுபோல நீதிமன்றம் பேசுவதற்கு காரணம் இங்கே எதிர்கட்சி இல்லை. எதிர்கட்சிகள் தங்களுடைய கடமைகளை துறந்து விட்டன. இந்த கட்சிகளெல்லாம் 1% ஓட்டுக்கும் 1.5% ஓட்டுக்கும் வந்து விட்டன. சிபிஐ, சிபிஎம், திருமாவளவன் அல்லது இவர்கள் இவர்களெல்லாம் பேசுகிறார்களே தவிர வளர்ச்சியே இருக்காது. திமுக எல்லாம் செய்வதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற ஒரு கட்சி எப்படி வளர முடியும்? நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் தானே வளர முடியும். தப்பு செய்தால் எதிருங்கள். எதிர்கட்சியாக இருந்து எல்லாவற்றையும் எதிர்க்க வேண்டும் என்பதை நான் உடன்படுவதில்லை. தப்பு செய்தால் எதிர்ப்பதற்கு எதிர்கட்சி, நியாயமானது செய்தால் சரி என்று ஏற்றுக்கொண்டு அவனே இருக்கட்டும்.
நான் சொல்கிறேன், ஒரு ஒரு கோயிலை ஒருவன் சுத்தமாக தர்மகர்த்தா வைத்திருக்கிறான் என்றால் நமக்கு வேலை சாமியை கும்பிட்டு விட்டு வீட்டுக்கு வருவது. அவன் சரியாக வைத்துக் கொள்ளவில்லை, பஞ்சாபத்தை தேடுகிறான், மற்றவற்றை திருடுகிறான் என்று சொன்னால்தான் நானும் தர்மகர்த்தாவாக வருகிறேன் என்று சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆகவே இந்த ஸ்டாலின் இவ்வளவு தப்பு செய்கின்ற போது எதிர்க்க உங்களால் முடியவில்லை என்று சொன்னால், வெறும் மோடி மோடி என்றால் இது பெரும் பூச்சாண்டி. இந்த பிடிஎம் அரசியல் எல்லாம் அறிவான அரசியல். மோடிங்கிற ஒரு பேரை வைத்து தான் திமுக மோடி இருக்கிறவரே நாலு பேர் நின்றவர் இருக்கிறார், அவரை நாங்கள் காப்பாற்றி வைப்போம் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அவர் நான் மணலில் 34,000 கோடி திரட்டுவேன், நான் வெளியில் கொண்டு போய் நான் முதலீடு செய்வேன், எல்லா காரியமும் நான் செய்வேன் இவருடைய ஆதரவோடு, இந்த துணை கட்சிகளுடைய ஆதரவோடு. எதிர்கட்சியே இல்லையே, வெறும் மோடி செய்கின்ற தவறு வகுப்புவாத உணர்ச்சி, இந்து முஸ்லீம் என்று பிரிக்கிறார். நான் சொல்கிறேன், மோடி என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், ராமர் கோயிலை கட்டுவதனால் ஒன்றும் லாபம் ஏற்பட போவதில்லை. ராமரை போல் நீங்கள் ஆழ்வீர்கள் என்றால் இந்த நாடு பயனடையும். ராமன் எப்படி ஆண்டானோ அப்படி ஆட்சி நடக்க வேண்டும் என்று காந்தி விரும்பினார், அதுக்கு ராமராஜ்யம் என்று பெயர் சொன்னார். ராமருக்கு கோயில் கட்டுவதனால் இந்தியா புனிதமடையாது, இந்தியா வளர்ச்சி அடையாது. ஆனால் ராமனை போல் மோடி ஆட்சி செய்தால் இந்தியா மாபெரும் வளர்ச்சி அடையும். நீங்கள் தோழத்தக்க மனிதராக ஆவீர்கள், நானும் உங்களை தொழுவேன். அப்போ மோடி அவர்கள் சரியான பாதையில் பயணிக்கல. இல்லை, வெறும் அடையாள அரசியல் இவர்கள் நடத்துவது, வெறும் அடையாள அரசியல். இந்துக்களை திரட்டுவதற்கு ராமனுக்கு கோயில் கட்டுகிறேன் என்று சொல்கிறார்கள், ஏன் அவர்களை திரட்ட வேண்டும்? அப்போ அரசியல் இந்தியாவிலே தான் இருக்கிறார்கள், அவர்களை எதற்காக திரட்ட வேண்டும்? அரசியலுக்காக இந்துக்களில் ஏழை இருக்கிறான், முஸ்லீமில் ஏழை இருக்கிறான், கிறிஸ்துவனில் ஏழை இருக்கிறான். இந்த ஏழைகளுக்கு மேன்மை வருவதற்காக ஆட்சி புரிவதற்கு நாம் இருக்கின்றோமே தவிர, அவன் ஏழையின் இந்து வயிற்று பசிக்கும் கிறிஸ்துவ வயிற்று பசிக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒரே பசி. ஒன்றும் கிடையாது, நீ அடிமட்டத்தில் இருக்கிறவனை தூக்கிவிடு, அதற்காகத்தான் ஆட்சி. அதுக்கு வேண்டிய காரியங்களை செய். அவன் யாராக இருந்தாலும், இந்திய குடிமகனாக இருந்தால் ஒவ்வொரு குடிமகனும் மேலே வருவதற்கும் தங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை பெறுவதற்கும் பசியாறுவதற்கும் கடமைப்பட்டவர்கள். அதை நீ செய்து ஒரு ராமராஜ்யத்தை நீ நடத்தினால் பாகுபாடுகள் இருக்கும், மேல் கீழ் என்பது இருக்கும், ஒரு அளவுக்கு தான் இருக்க வேண்டும். அது எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு விதாச்சாரம் சொல்வார்கள், அதாவது அதானிக்கும் நமக்கும் இருக்கின்ற வேறுபாடு இருக்கக்கூடாது. சோவியத் நாட்டிலே கம்யூனிசம் இருக்கிற காலத்திலே 1:20 அளவு செய்தார்கள். மேல்நிலையில் இருக்கின்றவன் கூடுதல் அறிவுடையவன், கூடுதல் சிறப்புடையவன், 20% கூடுதலாக இந்த வசதிகளை அடையலாம் என்று அவர்கள் வரம்பு கட்டினார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே ராமனை போல் நீங்கள் ஆட்சி நடத்துங்கள், ராமராஜ்யத்தை நீங்கள் உருவாக்குங்கள், அதுதான் உங்களுக்கான சிறந்த அடையாளம், ராமன் கோயில் அல்ல. அதே போல் சொல்கிறேன், இந்த திருக்குறளுக்கு, திருவள்ளுவருக்கு 153 அடி சிலை எப்பொழுது வைக்கப்பட்டது? 2000 ஆண்டு காலத்தில் யாரும் வைக்கவில்லை. எதனால் கருணாநிதி வைத்தார்? ஒழுக்கம் கெட்டு போய்விட்டது, எல்லாம் திருட்டு கூட்டமாகிவிட்டது, அரசு என்பது கொள்ளையடிப்பதற்கான களம் என்று ஆகிவிட்டது. அப்பொழுது மக்களுடைய மனதை நீங்கள் திருவள்ளுவருக்கு சிலை வைப்பதன் மூலம் நீங்கள் திருப்புகிறீர்கள், அது ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். அப்போ இந்த ஊழலெல்லாம் திருப்புறதுக்காக சிலை வச்சார். அதான் அதான் வேற ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். நாங்கள் தமிழை கொண்டாடுகிறோம், திருவள்ளுவரை கொண்டாடுகிறோம், திருவள்ளுவரை கொண்டாடி என்ன ஆகும் போது அவர் இறந்து விட்டார். நீ கொண்டாடினாலும் கொண்டாடப்பட்டாலும் திருவள்ளுவர் அறிய மாட்டார். நான் சொல்கிறேன், திருக்குறளை நீ கடைபிடித்து ஆட்சி செய்தால், அவர் சொல்லுகின்ற முறையில் நீ ஆட்சி செய்தால், திருவள்ளுவர் எதற்காக திருக்குறள் எழுதினாரோ அதனுடைய பயன் நாட்டுக்கு கிடைக்கும், உனக்கும் கிடைக்கும், நாட்டுக்கும் கிடைக்கும், மக்களுக்கும் கிடைக்கும். அது இல்லாமல் திருவள்ளுவருக்கு 153 அடி சிலைப்பதன் மூலம் நாடு என்ன பயன் பெற்றது? அதே ஊழல், மணலிலே 34,000 கோடி வீட்டுக்கு கொண்டு போயிட்டீர்கள். ஒரு இடத்துல மட்டும் சொல்கிறேன், இன்னும் பல இடங்களில் இவர்கள் அடித்த கொள்ளைகளெல்லாம் அப்புறம் பெருங்கணக்கு, மொத்தம் எடுத்தால் எத்தனை 100,000 கோடி என்றே தெரியாது. அம்பானியும் அதானியும் தொழில் செய்து சம்பாதித்தார்கள், இவர்கள் நாட்டை சுரண்டியே சம்பாதித்து விட்டார்கள், அது நிகர் இல்லாமல் சம்பாதித்து விட்டார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்கிறேன், எதற்காக இந்த திருவள்ளுவருக்கு சிலை? திருவள்ளுவர் திருக்குறளை கடைபிடிக்காத ஆட்சியால் திருவள்ளுவருக்கு சிலை வைத்தாக போகுது. திமுக ஆட்சி கடைபிடிக்கலங்கிறீங்களா? அந்த ஆட்சியும் கடைபிடிக்கல, எந்த ஆட்சியும் கடைபிடிக்கல. 50 ஆண்டுகளாக பழைய காலத்தில் ஒரு முதலமைச்சர் 10 ரூபாயை வீட்டுக்கு எடுத்து கொண்டு போனார் என்கின்ற நிலை இல்லை. ராஜாஜி காலத்தில் இல்லை, காமராஜர் காலத்தில் இல்லை, ஓபி ராமசாமி ரெட்டியார் காலத்தில் இல்லை, குமாரசாமி ராஜா காலத்தில் இல்லை, இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் புதிது. திராவிடம் ஆட்சிக்கு வந்த பிறகு, அண்ணாவுக்கு பிறகு ஏற்பட்ட பெரிய வீழ்ச்சி நிலை இது. இல்லை, ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, எனக்கு சொந்தமாக கூட கார் இல்லை. யாரு? ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமாக காரே இல்லைங்கிற. நல்லது, மக்கள் சொல்லட்டும், அதெல்லாம் நம்ப வேண்டும்ல. 34,000 கோடி மணலில் அடித்ததற்கே ஏன் என்று கேள்வி கேட்க நாதி இல்லை. அவருக்கு சொந்தமாக கார் இல்லை என்றால் எனக்கு தெரியாது. ஒருவேளை கார் என்பது செல்வத்தின் அடையாளம் நிலை போல் இருக்கிறது. அது அது இருக்கட்டும், சிரிப்பார்கள் இருக்கலாம்.
ஒம்பது காலத்தில் செய்வார். அறிவு வேண்டாமா ஏதாவது பேசுவதற்கு? ஆகவே நான் சொல்கிறேன், இந்த ராமராஜ்யத்தை ஏற்படுத்தாமல் ராமருக்கு கோயில் கட்டுவதும், குறளின்படி நடத்தப்பட வேண்டிய ஆட்சியை கேடுபாடாக நடத்தி கொண்டு திருவள்ளுவருக்கு 133 அடிக்கு சிறை வைப்பதும் மக்களுக்கு ஒரு பயனையும் தரப்போவதில்லை. தெளிவாக சிந்திப்பதற்கு, மக்களுக்கு எடுத்துரைப்பதற்குரிய மனிதர்களே இல்லை. எல்லாம் இவன் அடைந்து விடுகிறான். ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு 5 ஆண்டுகள் அடைக்காக்குறான். 5 ஆண்டுகள் இந்த திருமாவளவனுக்கு 1-ஓ 2-ஓ கொடுக்க போகிறான். கையை மேலே தூக்கி தட்டுகிறான் ஸ்டாலின் பேச்சை. ஆகா, இந்த நாட்டில் மீண்டும் அரிஸ்டாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்து ஆட்சிக்கு வந்து அவர் மேடையில் திருமாவளவன் கட்சி மேடையில் பேசுகிறார். எவ்வளவு அறிவான பேச்சு! கைக்கு மேலே தூக்கி கை இருக்கிறார். என்ன கேவலமாக போய்விட்டார். நான் சொல், இன்றைக்கும் வேப்பங்குளம் கேவலப்படுத்தப்பட்ட குடிநீர் கேவலப்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து அதுக்குரிய மனிதன் வேங்கவேல் சம்பவம் இதுவரைக்கும் தண்டிக்கவில்லை. வேங்கவேல் சம்பவம் இன்றைக்கு வரலும் தண்டிக்கப்படவில்லை. கண்டுபிடிக்க முடியாதான் உன்னுடைய அரசாங்கம். ஓராண்டு ஆகிவிட்டது. கடுமையாக அந்த மாநாட்டிலே வேங்கவேலை செய்தவனை தண்டித்து விட்டு நாம் கூட்டணி பற்றி பேசுவோம் சொல்லணும்னால் முடியுமா என்று கேட்டேன். அவர்களுக்காகத்தான், ஆமாம், அவர்களுக்காகத்தான் கட்சி வைத்திருக்கிறீர்கள். அவர்களுக்காகத்தான் வைத்திருக்கிறீர்கள். ஒரு பெண்ணை கருணாநிதி எம்எல்ஏனுடைய வீட்டில் போட்டு கையிலே சூடு வைத்து குத்தி கேவலப்படுத்தி அவளை அலங்கோலப்படுத்தி இருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண் கொதித்த இடமில்லையே. எம்எல்ஏ வீட்டில் எஃப்ஐஆர் போட்டதே ஆறுதலாக இருக்கிறது என்று தான் நீ சொல்கிறார். இல்லை, நடப்பது அதிமுக ஆட்சி இல்லையே, திமுக ஆட்சி என்பதனால அமைதியாக இருக்காரு. அது இதுதான் நான் நியாயம். அப்புறம் திமுக ஆட்சி நடந்தால் திமுக காரனை தண்டிக்க மாட்டார்கள், அதிமுக ஆட்சி நடந்தால் அதிமுக காரனை தண்டிக்க மாட்டார்கள். ஒவ்வொரு கட்சியிலும் 60 லட்சம் பேர் இருப்பார்கள். பிறகு இவர்களெல்லாம் தண்டிக்க மாட்டார்கள். நாம் தான் தண்டிக்கப்பட வேண்டியவர்களா? அவர்கள் நம்மை அடிப்பார்கள், குத்துவார்கள், சூடு வைப்பார்கள், வேலை பார்க்க போனால் எல்லாம் செய்வார்கள். நம்முடைய குடிநீரில் மலத்தை கலப்பார்கள். அவர்களெல்லாம் கட்சிக்காரர்கள், தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று சொன்னால் தண்டிக்கப்பட வேண்டியது நாம் தான். இதற்குத்தான் நம் ஜனநாயகத்தை கண்டுபிடித்திருக்கிறோம். இதற்காகத்தான் நாம் ஆட்சி நடத்துகிறோம். இதுதான் ஆட்சியின் பயனா என்று கேட்கிறேன். இதையெல்லாம் கேள்வி கேட்டால் சவுக்கு சங்கருக்கு 5 செக்ஷன் மீது போடுகிறாய் என்றால் நீ மானம் கேட்ட ஆட்சி என்று நான் சொல்கிறேன். ஆனால் பல்லு பிடுங்கின பல்வீர் சிங்கை மட்டும் உடனே மன்வீர் சிங்கை மறுபடியும் பல்லு பிடுங்குவதற்கு கொண்டு வந்து அதிகாரத்தை அமைத்து விட்டார்கள். முன்பு ரவுடிகளை பல்லை பிடிக்கலாண்டியுமே மக்களையே பல்லை பிடுங்குவார் இந்த பல்வீர் சிங். எங்கேயாவது உண்டா? கொள்ளையடித்த செந்தில் பாலாஜி மந்திரியாக இருப்பார், பல்லு பிடுங்கிய பல்வீர் சிங் அதிகாரத்தில் இருப்பார். இதுதான் ஆட்சி. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பேசுவதற்கு இந்த நாட்டில் எதிர்கட்சிகள் இல்லை. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு. 13 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 17 பேரின் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதி அரசர் ஒரு விசாரணை கமிஷனிலே சொல்லியிருக்கிறார். ஆனால் நடவடிக்கை இல்லை. அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சி எவ்வளவு கேவலமான ஆட்சி என்று நான் கேட்கின்றேன். நீ எல்லாம் பேசுகிறாய் மோடிக்கு, மோடியை எதிர்ப்பதற்கு நான் ஒருவன் தான் இருக்கிறேன். ஆகவே எனக்கு தான் ஓட்டு போட வேண்டும் மோடியை எதிர்ப்பவர்கள். உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க இடி அனுப்புங்க, மோடியை அனுப்புங்க, யாரா இருந்தாலும் நாங்கள் இடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு உதயநிதி அவர்கள் மாநாட்டில் பேசுறாரு. பார்ப்போம் பார்ப்போம். இடியும் மோடியும் பயப்படுகிறார்களா? ஐயோ, இவர்கள் சொல்லுகிற பேச்சா இது? இதெல்லாம் வெட்டி பேச்சு. இடிக்கும் பய, அதாவது இரவிலே நள்ளிரவிலே நடந்து போகின்ற ஒருவன் அந்த பயத்தை போக்கிக் கொள்வதற்கு சீட்டு அடித்து கொண்டு போவது போல இதுதான். அவன் பயத்தை போக்கிக் கொள்வதற்கு தனியாக பயமாக இருக்கும், சீட்டு அடித்து கொண்டு பாட்டு பாடி கொண்டு போவான். அது மாதிரியான இது. நாங்கள் அவனுக்கும் பயப்பட மாட்டோம், இவனுக்கும் பயப்பட மாட்டோம். அப்போ பாஜக அரசுக்கு திமுக பயப்படுதா? ஏங்க, எதற்கு மோடியை போய் விழுந்து கும்பிட்டு விட்டு வருகிறார்கள்? இல்லை, அது தமிழக அரசின் சார்பாக மத்திய அரசை கூப்பிட்டு வந்தாங்க. பேசுவார்கள், எல்லாம் பேசுவார்கள். நான் சொல்கிறேன், இன்னும் கடுமையாக இவ்வளவு ஊழல் செய்திருக்கிற அரசை இன்னும் கடுமையாக அவர்கள் ஏன் நடத்த முடியவில்லை என்று தெரியல. இந்த ரவியை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு என்ன செய்வது? இந்த ஆள் ஒரு உளறுவாய், அரலூஸ். இது கவர்னர் ஆவாரு, இது ஒரு அரலூஸ். மகாத்மா காந்தியால் சுதந்திரம் பெறவில்லை என்று சொல்கிற அரை லூஸ் இது. மகாத்மா காந்தி மாதிரி ஒரு பிறப்பு 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றுகிற பிறப்பு, அந்த பிறப்பை இழிவுபடுத்துகிற நீ எல்லாம் எதிரே சமம். மலத்தை மிதித்து விட்டது போல் எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது இந்த ரவி பேச்சை கேட்கின்ற போது. அருவறுப்பாக இருக்கிறது. ஒரு அறிவு வேண்டாமா? அரை லூஸா? கவர்னர் நாட்டில் உள்ள அரை லூஸ்களை எல்லாம் தேர்வு செய்து கவர்னர்களாக ஆக்குவீர்களா? இது என்ன பேச்சு? எங்கேயாவது மகாத்மா காந்தி
அந்த மனிதன் பிறந்துதானே உலகத்திலே 2000 ஆண்டுகளாக இல்லாத அமைதியான முறையில் சத்தியமான முறையில் சுதந்திரத்தை பெற முடியும் என்பதை சோதனை செய்து மெய்ப்பித்து காட்டி பெற்று தந்து விட்டு போனவன் அவன் தானே. இது என்ன பேச்சு பேசுகிறாய் நீ? சுபாஷ் சந்திரபோஸ் காந்திக்கு நிகரான தேசபக்தன், அதில் ஒன்றும் மாறுபாடு கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தவர், ஆனால் அவர் ஜப்பான்காரனோடும் ஹிட்லரோடும் சேர்ந்தார். அதனுடைய விளைவு காந்தி தோற்பதெல்லாம் கிடக்கட்டும், சுபாஷ் சந்திர அந்த அச்சு நாடுகள் வெற்றி பெற்றிருந்தால், ஜப்பானும் வெற்றி பெற்று ஹிட்லரும் வெற்றி பெற்றிருந்தால், சுபாஷ் சந்திரபோஸ் நாட்டினுடைய தலைமை அமைச்சராக வந்திருப்பார், வெள்ளைக்காரன் விரட்டப்பட்டிருப்பான். ஏனென்றால் போரிலே அவன் தோற்றிருப்பான், ஜப்பான்காரன் வந்திருப்பான். நேதாஜியை வைத்துக்கொண்டு ஜப்பான்காரன் ஆடுவான். அது என்ன, இந்தியா விடுதலை பெற்றது, இந்தியாவுக்கு விடுதலை பெற்றது கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஜப்பான்காரனுடைய நேர்த்தி கடனா? போஸை வைத்துக்கொண்டு அவன் ஆடுவான். ஆகவே நான் வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருப்பதை விட கொடுமையாக இருந்திருக்கு ஜப்பான்காரனுக்கு அடிமையாக இருப்பது. ஆகவே நான் சொல்கிறேன், தேசபக்தர்களே தான் மிக உயர்ந்த தேசபக்தன் சுபாஷ் சந்திரபோஸ், ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட ஸ்ட்ராட்டஜி உத்தி ஹிட்லரோடும் அவர் தோஜோவோடும் சேர்ந்தது என்பது பெரிய தவறான உத்தி. அது இந்த நாட்டை மேலும் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போயிருக்குமே தவிர அந்த போரில் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் அந்த சிந்தனையில் களங்கம் இல்லை, அவருடைய தேசபக்தியில் களங்கம் இல்லை. அவர் கடைபிடித்த முறை தவறான முறை, கடைபிடித்த கொள்கையை தான் தவறுங்கிறீங்களா? கடைபிடித்த முறை தவறான முறை. ஜப்பானோடும் தோஜோவோடும் அந்த ஆள் அந்த நாட்டையே நாசமாக்கி விட்டு போயிட்டான். தோஜோ கடைசியிலே அணுகுண்டு வீசுகிற அளவுக்கு அந்த நாடு அழிக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த ஹிட்லர் அந்த நாட்டையே அது ஒரு 30-40 ஆண்டுகள் ஆனது மீண்டும் தன்னை புனர் நிர்மாணம் செய்து கொள்வதற்கு. ஆகவே இதெல்லாம் நீ பேசுகிறாய், உனக்கு என்ன? அதாவது காங்கிரஸ், காந்தியை காங்கிரஸ் என்று நினைக்கிறார்கள், ஆகவே காந்தி வாங்கி கொடுக்கவில்லை. இது என்ன அறிவோ, நீங்கள் ஆட்சி செய்து என்ன செய்வீர்களோ. ரொம்ப அதாவது நம்ம திமுகவில் எப்படி விளங்காமல் பேசுவார்களோ அது மாதிரி விளங்காமல் பேசுவார். அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் அவ்வப்போது சொல்லுகிறாரா, ஆளுநர் வந்து என்னுடைய நண்பர் அப்படின்னு. இருக்கு தெரியாது, ஆனா ஒன்று சொல்லுகிறேன், இது என்ன ஆட்சி? ஒரு எவ்வளவு பெரிய மனிதர்கள் ஆண்ட நாடு இது? ராஜாஜி என்ன, காமராஜர் என்ன, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்ன, குமாரசாமி ராஜா என்ன, எவ்வளவு சிறந்த மனிதர், கருணாநிதி அவர்களும் சிறந்த மனிதர் அப்படின்னு திமுக சொல்றாங்களே, சொல்லிக்கொள்ள வேண்டியதுதான். பிறகு ஒரு இடத்துல கருணாநிதி என்ற பெயர் இருக்காது, எல்லாரையும் மாற்றி போவார். ஆனா இன்னைக்கு கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டு கிளாம்பக்கம் எல்லாம் கொண்டாடி, அப்புறம் போவதற்கு எதுக்கு கொண்டாடுகிறாய் என்று கேட்டேன். ஆட்சி மாற்றம் வருகிற போது எல்லா பேரையும் எடுத்து போவார். லெனின் சிலையை உழைத்து கொண்டு வந்து மியூசியத்தில் வைத்து விட்டான் என்னமோ, நீ லெனினை விட புரட்சியாளனா, நீ லெனினை விட அறிவாளியா, நீ லெனினை விட ஒரு ஒரு நாட்டை ஒரு புதிய கொள்கையை நிர்மாணம் செய்யக்கூடிய ஆற்றலுடையவனா நீ? அந்த லெனினை அவனுடைய வரலாற்று காரியத்திற்காக ஜார் மன்னனை வீழ்த்தினானே, அது ஒரு காரியம் போதாதா என்று கேட்கிறேன். ஜார் மன்னனை ஒன்றும் இல்லாமல் 500 ஆண்டு ஜார் ஆட்சி ஒழிக்கப்பட்டது, லெனினால் ஒழிக்கப்பட்டது. அவரை கொண்டு வந்து மியூசியத்தில் வைத்து விட்டார்கள். அந்த சிலை அங்கே மக்கள் மத்தியிலே இல்லை. நீ எல்லாம் எவ்வளவு நாளுக்கு புகழ் என்பது என்னாம்? நீ இந்த 500 ரூபாய் கொடுத்து ஸ்டாலின் வாழ்க என்று சொல்வது போல நினைத்து கொண்டிருக்கிறாய், புகழை எல்லா புகழும் காணாமல் போயிடும். சும்மா இது எதற்கு வெட்டி பேச்சு? இந்த உயர்நீதிமன்றம் ஏன் மந்திரியாக வைத்திருக்கிறாய் என்பதை கேட்ட கேள்வி மிகச்சிறந்த கேள்வி. அந்த கேள்விகளை எதிர்கட்சிகள் கேட்டிருக்கணும். எதிர்கட்சிகள் கேட்க வேண்டும், கேட்டால் நீதிபதி கேட்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் அப்படி கேட்டு அவர் ரொம்ப அருமையாக கேட்டார். ஒரு தாசில்தார் இதுபோல் ஒரு குற்றம் செய்து விட்டால், லஞ்சம் வாங்கி விட்டால், வேறு குற்றம் செய்து விட்டால், முதலிலே அவரை பதவி நீக்கம் செய்வார். 48 மணி நேரத்தில் பதவி நீக்கம் செய்து விடுவார்கள். அவரை பதவி நீக்கம் செய்துவிட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி விடுவார், சிறைக்கு போவார், அல்லது ஜாமீனில் இருப்பார், ஏதோ செய்வார். பிறகு அவர் குற்றமற்றவர் என்று வந்தால்தான் மீண்டும் தாசில்தார் ஆக முடியுமே தவிர, அதுவரையிலும் அவர் சிறையிலே தான் இருக்க வேண்டும். ஆனால் செந்தில் பாலாஜி தாசில்தாருக்கு பதவியை பிடுங்குகிறாயே, ஏன் மந்திரி பதவியை நீ கொடுக்குறா என்று கேட்கிறார். மந்திரி பதவியை அவரிடம் ஏன் பிடுங்கவில்லை என்று கேட்கிறார். தாசில்தாருக்கு ஒரு நீதி, மந்திரிக்கு ஒரு நீதி என்று சொன்னால் நீ இந்த சமுதாயத்துக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி என்ன என்று கேட்கிறார். இந்த சமுதாயத்தில் நாகரிகம் பாழ்பட்டு விட்டது, காட்டு முராண்டித்தனமான ஆட்சி நடக்கிறது. இங்கே குற்றவாளிகளெல்லாம் மந்திரிகளாக இருப்பார்கள், குற்றவாளிகள் எல்லாம் சிறைச்சாலையிலே ஜெயிலர்களை போய் செல்லிலே படுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு இவர்கள் ஜெயிலர் ரூமிலே படுத்துக்கொள்வார்கள். இவர்கள் வைத்தது தான் சட்டம். இது இது ஒரு ஆட்சி, இதுதான் தமிழனுடைய பண்பாடு என்றால், இந்த தமிழ் நாகரிகம் மாதிரி இடிந்த நாகரிகம், 20ஆம் நூற்றாண்டு நாகரிகம் மாதிரி இடிந்த நாகரிகம் கிடையாது என்று வரலாற்றை எழுதுவார்கள். என்ன எழுதுவார்கள் என்று உனக்கு தெரியுமா?
சோழ பேரரசை எழுதியவர்கள், என்னை எல்லா வரலாற்றையும் எழுதியவர்கள், கடைசியிலே நடந்ததையெல்லாம் வைத்துக்கொண்டு உன்னுடைய அப்பன் எழுதுவான் வரலாற்றை. நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், அவன் எந்த வேறுபாடும் இல்லாமல், எந்த வீக்க தூக்கமும் இல்லாமல் வரலாற்றை ஒழுங்காக எழுதுவான். எழுதுகின்ற போது என்ன, லஞ்சம் வாங்கியவனெல்லாம் மந்திரியாக சிறையிலே இருப்பான், எல்லாம் எழுதுவான். கலெக்டர்களெல்லாம் மணலை சுரண்டுவார்கள், அரசாங்கத்திற்கு வருமானம் வராது. இவர்களெல்லாம் கூட்டாட்சி தத்துவத்தின் பெயரால், கூட்டாட்சி தத்துவம் என்ன என்றால், நீதி நீதிபதியிடம் சொல்லி கூட்டாட்சி தத்துவத்தின் பெயரால் கலெக்டர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். அதனுடைய பொருள் என்ன என்றால், மணலை சுரண்டுகிற அதிகாரம் எங்களுக்கு மட்டும்தான் உண்டு, எங்களுக்காக சுரண்டி தருகிற கலெக்டர்களை நாங்கள் பாதுகாத்து வைத்துக் கொள்வதுதான் கூட்டாட்சி தத்துவம். இந்த கூட்டாட்சி தத்துவம் எதற்காக என்று கேட்கிறேன். ஒற்றையாட்சி மோசமானது என்று நீ சொல்லுகிறாயே, அந்த அதிகாரத்தை உன்னிடம் கொடுத்தால் அதைவிட மோசமாக அல்லவா நீ நடந்து கொள்கிறாய், சொல்லு. என்னிடம் இருக்கிற அதிகாரம் நியாயமாக பயன்படும் என்று சொல்லு, அதை விட 10 மடங்கு மோசமாக அல்லவா பயன்படுகிறது. மக்களுக்கு உணர்வூட்டவும், மக்களுக்கு அறிவு கொடுத்தவும், மக்களிடம் இதை எடுத்து சொல்லவுமான ஆட்களே இல்லையே. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்கள் கருத்தில் எங்களுக்கு வந்து டிஎன் மீடியா சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். டிஎன் மீடியா நேர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். தமிழன் என்று மார்த்தட்டிக் கொள்கிறோம், பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் நம் இனத்தின் வரலாற்று பெருமை தெரியும். ஆயிரத்தி 1956 மொழிவழி பிரிவினை என்பதை இந்திய அரசாங்கம் தீர்மானம் இயற்றப்பட்டு மொழிவழி பிரிவினை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி பண்டித நேருவினுடைய அரசாங்கம் சொல்லியது. நாம் அதை என்ன சொல்லுகிறோம், அது ஒரு மோசடி என்று சொல்கிறோம். கண்ணகி மதுரையில் வாழ்ந்த பிள்ளை வனவேசமாக வெளியேறி வந்து மங்கள தேவின்ற இடத்துல தாவிச்சிருக்கு. கண்ணகி கோயிலில் புறா இடிஞ்சு பெரிய கோவம் மாதிரி இருக்குது. தமிழ்நாடு முக்கியமந்திரி காமராஜ் வந்த சமயத்தில் மாநிலங்களை பிரிக்கப்படும் போது இது ஒரு கேரளாவும் ஆகிட்டு, கேரளாவாக இருந்த பகுதி தமிழ்நாடாகவும் மாறிடுது. சித்ரா பௌர்ணமி டயத்தில் மாத்திரம்தான் கோயிலை பார்க்க போக விடுவாங்க. அந்த நாளுக்கு மட்டும் விடுவாங்க, மற்ற நாளுக்கெல்லாம் அங்கே போக விட மாட்டாங்க. இல்லாத சமயத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை அங்கே அனுமதிக்காது.